கோழி வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் தாலுகா சித்தமானூர் கிராம வேளாண்மையாளர் வி பத்மாவதி அவர்கள் தரும் யோசனைகள். நான் வந்து ஒரு இல்லத்தரசியாக இருந்தேன். ஒரு வருமானம் தனியாக நமக்குன்னு ஏதாவது ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி வளர்ப்பு வளர்த்தேன். கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு 50 கோழி அந்த மாதிரி கொஞ்சம் அதை விட ரொம்ப கம்மியாக தான் வச்சுட்டு இருந்தேன். கடகநாத் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நோய் மேலாண்மை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் புறக்கடை கோழி வளர்ப்பு காட்டுப்பாக்கத்தில் போய் கிளாஸில் அட்டன் பண்ணேன். அப்புறம் மேடம் வந்து நிறைய வந்து அந்த நோய் மேலாண்மை எப்படி பண்ணுறது, எப்படி வளர்க்குறது, இன்குபேட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டதுக்கப்புறமா வந்து கடகநாத்தே ஒரு 50லேருந்து ஒரு 250 வளர்த்தேன். எல்லாமே நல்லா வளர்ந்து முட்டை சேல்ஸ் ஆச்சு, கோழி குஞ்சாகவும் கொடுத்தோம், கறிக்கும் கொடுத்தோம். மாதத்தில் ஒரு 15,000-18,000 ரூபாவே வருமானம் வந்தது. கடகநாத் நல்லா போனதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நாட்டுக்கோழி கேட்டாங்க. ஏன்னா இறைச்சிக்காக நாட்டுக்கோழி ரொம்ப விரும்புகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அசில் கிராஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு காட்டுப்பாக்கத்தில் இருந்தும் கழுத்தறுத்தாங்க கோழி. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் அந்த வெரைட்டி ஆஃப் கோழியும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்து இந்த அசில் கிராஸ் ஒரு வந்து 250 வாங்கினோம். இப்போ வந்து தீபாவளிக்காக கறிக்காக போயிட்டு இப்போ 200 கோழி வச்சுருக்குறோம். முட்டைக்காக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய வந்து இதில் வந்து வேலைவாய்ப்பு நிறையவே இருக்குது. சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு இதை எவ்வளவோ செய்யலாம். ஏன்னா மாசத்தில் ஒரு 10,000 ரூபாய் தாராளமாக சம்பாதிக்கலாம். முட்டைக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களால் கொடுக்க முடியல. முட்டையை வந்து கொடுக்க முடியல குழந்தைக்காக கேட்குறாங்க. இறைச்சியும் அப்படி தான், ஒரு கிலோ கோழி வந்து 350 ரூபாய் அந்த மாதிரி, ஒரு 400 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இறைச்சிக்காக. இருக்கிற சேவல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. இப்போ தாய் கோழிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ஒரு 2 வாரமாக முட்டை விட்டுட்ருக்கு. முட்டையும் இல்லை அந்த அளவுக்கு வந்து வாங்கின்னு போயிடுறாங்க. இருக்குதுன்னு சொன்னாலே இன்குபேட் பண்ணிட்டு கோழி குஞ்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போவே ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 100 கோழி அப்படி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காட்டுப்பாக்கத்துலேருந்து இந்த க்ரோயர் சின்ன கோழி குஞ்சுகளுக்கு போட்டோம். இப்போ வந்து லேயர் போட்டுட்ருக்கோம். அப்புறம் வந்து நோய் மேலாண்மை மட்டும்தான் இந்த கோழியில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. இந்த மாதிரி தண்ணியில் வந்து சுடு தண்ணியில் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டு வைக்க சொன்னாங்க ஃபஸ்ட் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வந்து அடிக்கடிக்கு வந்து கீழாநெல்லி, பூண்டு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி, வேப்பங்கொழுந்து இதெல்லாம் அரைச்சி உருண்டையாக உருட்டி அடிக்கடிக்கு அந்த சின்ன கோழி குஞ்சுங்களாக இருக்கும்போதே ஒரு 1 மந்த்தில் இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டிங்களாக வாய்க்குள்ளே போட்டுடணும். இல்லைன்னா தீவனத்தில் பெருசாகும் போது அந்த லேயர் வாங்கிட்டு வரும்போது அதில் கலந்து வைக்கணும். வச்சா ஓரளவு நோய் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். கொஞ்சோண்டு சளித்தொல்லை இந்த மழை காலத்தில் இருக்குது, ஆனால் அது கூட நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், எந்த ஒரு இதுவும் இல்லை. கேட்டுட்டால் அங்கே காட்டு பக்கத்தில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், சளி தொந்தரவு இருக்கும்போது இந்த மருந்து கொடுங்க, இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க, எப்படி வளர்க்கணும், என்ன எதாவது நோய் வந்ததுன்னா இந்த மாதிரி மருந்து கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்க, இந்த அசோலா போடுங்க, அதெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அசோலா கொடுக்குறேன், நிறைய கீரை வகைகள் எல்லாமே ஒரு ஃப்ரீ மேச்சரில் வளர்க்குறதுனால அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்துலேயும் ஒரு பரவாயில்ல. தீவனவாத செலவு வந்து ரொம்ப கட்டுப்படுது. காட்டுப்பாக்கத்துலேருந்து தான் லேயர் முதல்ல ப்ரூடர் கொடுக்கணும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் 4 மாதத்துலேருந்து லேயர் கொடுக்க ஆரம்பித்தா முட்டையோட இது வந்து நல்லாவே இருக்குது. இப்போ வந்து முட்டை கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு முட்டை கேட்குறாங்க. வந்து பக்கத்தில் இருக்க எல்லாருமே கறிக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒன்றும் இது வந்து நம்ம கொஞ்சம் சொன்னால் எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் போதும், ரீச் பண்ணிடலாம். மார்க்கெட் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமான விஷயம். அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலே தர முடியாது அந்த அளவுக்கு. யார் யார் இட வசதி இருக்கோ முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக செய்யுங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி பத்மாவதி அவர்களை 0775502735 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.